அவைக்கு வணக்கம். மிக சந்தோஷமா எங்களை திரும்பி சொல்லுங்க வணக்கம். இட்ஸ் மச் பெட்டர். உங்களை காக்க வைத்ததற்கு மிகப்பெரிய மன்னிப்பு. காத்திருந்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. வழியில வரும்பொழுது இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் திருமணமலையிலிருந்து புறப்பட்டு போது சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. சின்ன சின்ன தடங்கல்களாக இருந்தது. ஆனால் சின்ன சின்ன தடங்களும் அதிகமாக எங்ககிட்ட இருந்து நேரடியாக அபகரிச்சு போறதுதான் உண்மை. ஏதோ ஒரு ஒரு பெரிய செலிபிரிட்டி வர மாதிரி எங்களை நாங்களே கம்பேர் பண்ணிட்டு வந்து கொண்டிருக்கிறோம் வந்து கொண்டிருக்கிறோம் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு வர வேண்டியிருந்தது. கடைசியாக வந்துவிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்த வழியிலே யார் வீட்டு தென்னை மரத்திலையும் வீடு எடுக்கிறதுக்காக மறுபடியும் எங்களை எழுந்திட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே இந்த தடங்கள் எங்களுக்கு வருந்தாமல் இனி தடங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனையில வந்தோம். காத்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுறவுகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அன்பையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறது ஒன்றுதான் என்னுடைய பெரிய வேலையாக இருக்கு. எல்லாருடைய அன்பு உங்ககிட்ட உங்களுக்கு எங்க முகம் தெரியாமல் இருக்கலாம், முகவரி தெரியாமல் இருக்கலாம், பேர் தெரியாமல் இருக்கலாம். அது நம்ம எல்லாருக்கும் நம்ம போற மேடைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய எல்லாருக்கிட்டையும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய தாய் மொழி ரீதியான ஒரு தொப்புள் கொடி பந்தம் இருக்கு. இந்த தொப்புள் கொடி பந்தம் யார் கண்ணுக்கும் தெரியாதது. எந்த மருத்துவராலும் அறுத்து வீச முடியாத ஒன்று. உங்கள் குழந்தைக்கு எங்கள் குழந்தைகளோடு உண்டு, எங்கள் பேர பிள்ளைகளுக்கு உங்கள் பேர பிள்ளைகளோடு உண்டு. அதனால்தான் இவ்வளவு தூரம் கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தது. இத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு நிஜமா தெரியாது. 24ஆம் தேதி புறப்பட்ட ஒரு பயணம் இது. இந்த பயணத்துல யாரெல்லாம் போரால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டே வந்துருக்கோம். அது எதிர்கால தலைமுறையாக நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளாக இருக்கலாம். அந்த குழந்தைகள் ஒரு 12 மணி அளவில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்காலமாக ஒரு 25 லிருந்து 45 வயது வரை இடையில் சிக்கிக் கொண்ட ஒரு துர்பாகியவசமான ஒரு கூட்டமாக இருக்கல. அழகான வளமான சந்தோஷப்படக்கூடிய கைகூட்டி கொண்டாடி சிரித்த நாட்களை எல்லாம் அதில் நினைவுகளாக தேடி வைத்துக் கொண்ட 55 லிருந்து அதற்கும் மேற்பட்ட முதியவர்களால் இவங்க எல்லாரையுமே என்னால் பார்க்க முடிந்தது. எல்லாருடைய சோகங்களையும் எனக்கு ஆதரவு கொடுத்து கேட்க முடிஞ்சது. நான் இந்த பேச்சை தொடர்ந்ததுக்கு முன்னால ஒரு ஒரு வாய்க்கா வாங்கிறது எங்க ஊர்ல ஒன்று சொன்னோம், ஆன்டிசிபேட்டரி டே. அடுத்து நீங்க எங்கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன மணி கண்டிப்பாக என் கையில ஓடுற ரேலிகளை தவிர என் கையில எந்த மந்திர கோலும் கிடையாது. எந்த மந்திர கோளாலும் எந்த வித பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. இந்த மாவட்டத்துடைய அதிபர் சொன்னதாக மன வளை கலையை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டிருக்க மருத்துவரையா சொன்னதாக இருக்கட்டும், எம்பி அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு பெரிய பட்டியலை என் முன்னாலே காமிச்சாங்க. இங்க வர்றதுக்கு முன்னாலே இப்படி ஒரு பட்டியல் சில விஷயங்கள் அதிகமாக சில விஷயங்கள் குறைவாக எல்லா இடங்களையும் நாம் பார்த்துட்டாங்க. இந்த பட்டியலின்படி வறுமையாக மிக வறுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாகும், தற்கொலைகள் மறித்த ஒரு மாவட்டமாகும், குடிமுறைக்கு ஆட்பட்ட ஒரு மாவட்டமாகும், தன்னை சுயம் இழந்த ஒரு மாவட்டமாகும். பல கை கண்கள் இருக்கக்கூடிய ஒன்றாக, இளைஞர்கள் திசை தெரியாமல் இருக்கக்கூடிய ஒன்றாக, பலவிதமான குறைபாடுகளின் மிக நீண்ட ஒரு பட்டியல் தான் மீண்டும் மீண்டும் வாசிக்கப்பட்டது. இது எல்லாமே வறுமையும். இந்த வறுமையாக நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இத்தனை பலவீனத்தை ஒரு பக்கம் நீங்க வச்சா கூட எந்த ஊர்லேயும் இல்லாத மிகப்பெரிய பலத்தை நான் இங்கே பார்க்கறேன். அது என்ன தெரியுமா, மனித நேயம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கு. மீண்டும் மீண்டும் புராணங்களும் இதிகாசங்களும்
அவர்கள் 100 பேர் படையில் பெரியவர்களாக இருக்கலாம், எண்ணிக்கையில் பெரியவர்களாக இருக்கலாம், ஆளுமையில் இருக்கலாம், ஆனால் அந்த அத்தனை பேருக்கும் சமயோஜிதம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, எப்படியாவது இந்த கையை மடிக்காம சாப்பிடணும், கையை மடிக்காம சாப்பிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கட்டிலிருந்த சாப்பாடு முழுவதும் தரையில் நோக்கியதே இல்லாமல் அவங்களால கையை மடிக்காம சாப்பிட முடியும். 5 பேராக இருக்கலாம், ஆழ்தலத்தில் மிகவும் குறைந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அரசால் சிந்தனையும் அன்பும் மனதில் இருக்கக்கூடிய சர்வவல்லமை வாய்ந்த அந்த சின்ன கூட்டமாக அந்த 5 பேர் ஒன்றே ஒன்று முடிவெடுக்கிறார். கட்டிருக்கக்கூடிய சாப்பாடு எல்லா வரிகளையும் போகணும், வரிகளையும் வைத்துக் கொள்ளையும் போகணும், கீழே கண்டிப்பாக வீணாக கூடாது. இதற்கு தேவை அறிவு சார்ந்த, அன்பு சார்ந்த, அடுத்தவர்களே அனுசரணை சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு. ஒன்று செய்யவில்லாமல் கையை மடிக்காம கூட சாப்பிட முடியும் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு சாப்பாடு எடுத்து நீங்க ஊட்டும் போது கையை மடிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா வராது. அவரவர்களே கெடுத்து வாய்ப்புகளை போட்டுக்கொள்வது எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படிங்கும் பொழுது எல்லாமே மடிந்து போகும். மடிந்து போகும் அப்படின்னா மடக்கிறத மட்டுமே சொல்லல, இழந்து போகவும் சாத்திய பொருள் உண்டு. அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் கையை நீடும் போது கையில் மட்டுமே நீளாது, மனது நீளும், ஆயுள் நீளும், அன்பு நீளும், அத்தனையும் நீண்டு போகும். இந்த 5 பேர் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபாண்டவர்கள் இந்த அழகான போட்டியில சுலபமா வென்றார்களாம். என்ன, தனது தட்டில் இருப்பவரை அடுத்தவர்களுக்கு ஊட்ட ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஊட்டி ஊட்டி கடைசியில 5வது நபர் 1வது நபருக்கு வந்து ஊட்டும் பொழுது கையை மடிக்க வேண்டிய தேவையை மீது வாய்ப்பு கண்டிப்பாக சாப்பாடு போச்சு, ஒரு குத்துமணி அரிசி கூட கீழே தட்டும் காலியா போச்சு. ஏதோ போகிற மாத்திரம் புராணி இலாசங்கள் ஒரு கதை சொல்லிட்டு போறதா நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒத்துக்காது மேடம் அப்படின்னு, இதெல்லாம் நமக்கு ஒத்துக்கோங்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கோம். அதனாலதான் இது இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை சொன்ன மிக நீண்ட பட்டியல் இருந்தாலும் இந்த பட்டியலை எழுதி அத்தனை பேருந்தாலும் காட்சி இதுக்கு ஒரு நிவாரணம் வேணுமே, இதுக்கு ஒரு தெளிவு வேணுமே, இதுல இருந்து நாங்கள் வெளியே வரணுமே அப்படின்னு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பு அப்படிங்கிற ஒரு அழகான பேப்பர்ல அனுசரணை அப்படிங்கிற பெயராவை எடுத்து நீங்க எந்த விதமான எதிர்மறை குணங்களை எழுதினாலும் அத்தனை எதிர்மறை குணங்களை சுருட்டி வீசிவிட்டு இந்த அன்பையும் அனுசரணையும் மட்டும் கையெழுத்தா போகும். எனக்கு உங்க அத்தனை பேர் கண்ணையும் பார்க்கக்கூடியது யார் கண்டுக்கிறது சோகமாக தெரிந்தாலும், யார் கண்டுக்கிறது விரக்தியாக தெரிந்தாலும், யார் கண்டுக்கிறது சோர்வாக தெரிந்தாலும், யார் கண்டுக்கு அது மன உளைச்சலாகவும் தளர்ச்சியாகவும் நம்பிக்கையாக தோன்றியாலும் கடல் கடந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய கண்கள் அப்படிப்பட்ட ஒரு சோர்வை உங்ககிட்ட பார்க்காது பார்க்க எனக்கு அனுமதி இல்லை. எங்களுடைய இந்த புதிய வெளிச்சம்னா என்ன, ஒவ்வொரு இடமா தாண்டி வர தாண்டி வர எங்களுக்கு தான் பெரிய புதிய வெளிச்சமாக மாறிக்கவே வரும். 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராட்டத்துக்குள்ள போய் போய் புறப்பட்டு 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 ஒரு நாள் இரவு கூட அபாயங்கள் இல்லாமல் அச்சுறுத்தல் இல்லாமல் கண்ணு மூடி தலையை நேர தலை வச்சு தூக்கிருப்பீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொன்னாங்க. ஏதோ வருத்தம், ஏதோ தலைச்சுமை, ஏதோ வந்து சோர்வு தாங்காமல் கண்ணை சொருகி தூங்கி இருக்கலாம் அப்படின்றவர் அமைதியாக ஆழ்ந்த வருத்தத்துக்குள் ஒரு இனமே போகல அப்படின்னு ஒரு வருத்தம் அதிகமாக இது நான் சொன்ன மாதிரி 55 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் ரொம்ப அழகான காலத்தை பார்த்தோம். 1000 கோடி சூரிய பிரகாசம் ஒளி வீசி கொண்டிருந்த தங்களுடைய தமிழகத்தை பார்த்தோம். இந்த நபர்கள் இப்போ உங்ககிட்ட இப்படி எல்லாம் நாம இருந்தோம், இப்படி எல்லாம் நாம இருந்தோம், கைப்பட்டை தெரியும், கலகலன் சிரிக்க தெரியும், கொண்டாட தெரியும், புத்தாடை பணிய தெரியும், நல்ல உணவு சாப்பிட தெரியும், மகிழ்ச்சியாக இருக்க தெரியும், அடுத்தவங்க உதவ தெரியும், இதெல்லாம் நம்ம வீட்டை உட்கார்ந்துருக்கக்கூடிய 60-65 ஆன தாயும் தந்தையும் சொன்னா இது எந்த ஒரு கதை நம்பர் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த அழகான வாழ்க்கையை விட்டு கணிசமாக நீங்க வந்து இது உண்மை, இந்த உண்மையை நான் ஏன் மறைக்கவே இல்லை, இந்த உண்மையை நான் பக்கத்துல இருந்து பார்த்தது கூட கிடையாது, இந்த உண்மையை கூட நான் போறது கூட கிடையாது. ஆனா நேற்று மறுநாள்ல போயிருந்து அங்கிருந்து பெண்களையும் அங்கிருந்து மக்களையும் பார்த்த போதா இருக்கும், முன்னிலை இருக்கிற பெண்கள் சந்தித்த போதா இருக்கு, புதிய குடியிருப்பு போற போது அங்கிருந்தவர்கள் சந்தித்த போதா இருக்கும், கிளிநொச்சி போயிருந்த போது அங்கிருந்தவர்களை சந்தித்த போதா இருக்கும். அவர்கள் இவ்வளவு பெரிய ஜனத்தொகையாக வரல, ஆனா ஒரு கை மண்டலம் வந்தா கூட அந்த ஒரு கை மண்டலம் உலகம் அத்தனை மண்டலத்தில் கை மண்டலமாக இருந்தது. அதிகமாக ஆட்கள் வராங்க, 30 பேர் 40 பேர் வந்தாலும் மொத்த இனத்தில் அத்தனை சோகத்தையும் உடம்பெயர் வாங்கிட்டு தான் எல்லாரும் வந்தாங்க. அவங்க அத்தனை பேருக்கையும் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல கருத்து
கடைசியாக தெரிந்த வெளிச்சம் கரைந்து போயிடும். இன்றைய கடைசி வெளிச்சத்தை பார்த்து கண்ணிடம் மூடியிருக்கேன், திறந்தால் அது பறந்து போயிடுமோ அப்படின்னு. இந்த 30 ஆண்டு காலமும் இந்த இரண்டு குகைக்குள்ள தடப்பட்டு வரும். இந்த 30 ஆண்டு காலமும் இந்த இரண்டு குகைக்குள்ள நிற்கும் போது உங்களுக்கு உங்க கைகள் தெரியாது, உள்ளங்கையில ஓடின ரேகைகள் தெரியாது, உங்க கண்ணு கருத்து தெரியாது, தலைமுடி தெரியாது. அந்த குகைக்குள்ள இருக்கும் போது கருப்பா வைக்க முடியல, நரைத்து போயிருக்கும், வாய் கிட்ட பல எல்லாம் உதிர்ந்து போயிருக்கும், முகம் அழகாக வடிவாக மரபாக இருந்த முகங்கள் எல்லாம் நிறைய நிறைய மூங்கும் அதை போன்ற இருந்து போயிருக்கும். இதுல உங்க கூட இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை அனுப்பி உங்க காலில் இருந்து கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அடர்ந்து இருக்கு, மிக அடர்ந்து இருக்கு. தொட்டு பார்த்தா கையில மை மாதிரி ஒட்டிக்கு பயப்படுற அளவுக்கு அடர்ந்து இருக்கு. வெளியே இருக்கக்கூடிய இருட்டு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தி திரும்பத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விஞ்ஞானத்துல படிப்போமே சம்போடு பரவுதல் அப்படின்னு உலகத்தில் ஒரு நிறம் கலந்த ஒரு நீர் போட்டு வைத்தால் அந்த நிறம் எப்படி இருக்கணும் போதோ அதே போல ஒரு ஒரு ஆசமாசிஸ் ப்ராசஸ் மாதிரி சம்போடு பரவுதல் மாதிரி உங்களுடைய தோல் வழியாக இந்த இருட்டு உங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நல்லது மாதிரி உயிர் போயிடுச்சு. இப்போ வெளியே இருக்காயிருக்கு உள்ளே இருக்காயிருக்கு வித்தியாசம் தெரியும், இருட்டிருக்கு மட்டும்தான் தெரியும். கண்ணு திறந்துச்சுக்குமா மூடிச்சுக்குமா இதுவும் தெரியல. ஏன்னா கண்ணு திறந்திருந்தாலும் இருட்டாதான் இருக்கு, மூடிட்டிருந்தாலே இருக்காதான் இருக்கு. காதலை பொறுத்த வரைக்கும் காதை திறந்திருந்தாலும் ஒரு மனுஷன் எங்க பேரீச்சலும் கேட்குது, காதல மூடினாலும் பேரீச்சல் தான் கேட்குது. சரி வாயிலிருந்து ஏதாவது பேசலாமா அப்படின்னா நல்ல வார்த்தைகளும் இனிய சொற்களும் வாயிலிருந்து வர மாதிரியே தெரியுது. நாசை திறந்து கொஞ்சம் சுவாசிக்கலாமா அப்படின்னா சுவாசிக்கிறது கூட எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தான் சுவாசத்துக்கு வரும். இப்படிப்பட்ட இருட்டு குறைப்புல நீங்க நிறுத்திக்கக்கூடிய இந்த நிமிஷம் உங்க குழந்தைக்கு வெளிச்சம் தான் என்னன்னு தெரியாது. 65 வயதானவர்களுக்கு வெளிச்சம் தான் என்னன்னு தெரியும். இது இருட்டு வண்டி வரக்கூடிய நேரத்துல வந்திருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையான 45 வயதானவர்களுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை பார்த்துருக்காங்க. ஆனா 15 வயதுக்கும் கீழே உள்ள அல்லது 20 வயதுக்கும் கீழே உள்ள அடுத்த தலைமுறைக்கு வெளிச்சம் அப்படிங்கிற வார்த்தையுடைய ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எதாவது எழுதணுங்கிறது கூட அவருக்கு தெரியும். ஆனா எப்படிப்பட்ட இனம் இந்த இனம் கையில் பேனாவை எடுத்து நெருப்புன்னு ஒரு பேப்பர்ல எழுதுனா அந்த பேப்பர் நெருப்பு முடிச்சிருக்கிற அளவுக்கு உறுதி வாய்ந்த உறவு வாய்ந்த ஒரு மனிதன் என்ற உணர்வுனால நான் பேசிட்டு இருக்கேன். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பலம் வாய்ந்தவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு ஓயாம ஒரு காதல உழங்குறதுக்கு யாராவது ஒரு தேவைப்படுறோம். அந்த தேவைப்படுறதாக பலம் உள்ளவராக இருக்கும். இப்ப இந்த இரண்டு குறிப்புடன் நின்று இருக்கும் இரண்டு குறிப்புகள் இருக்கு அப்படியே பாக்குறீங்க. உங்க கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை உங்க கை அடுக்கினா அடுத்த தலைமுறை நெஞ்சதான் பகுது, உங்க உடல் பகுதுனா அடுத்த தலைமுறை அப்படியே பேர்த்து கொண்டிருக்கு. அதுக்கு தெரியாது, அதுக்கு தெரிந்தது உங்க விரல் வழியாக நரம்பு வழியாக ரத்தங்களின் வழியாக எலும்புகளின் வழியாக நீங்க அடுத்த தலைமுறைக்கு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய அவநம்பிக்கையும் அச்சமும் மட்டும்தான். இது சாதாரண பாவம் இல்லை, இது மிகப்பெரிய தவறு, மிக மிக பெரிய தவறு. என்னால முடிஞ்சா எல்லாருக்கும் உறுதி கொடுக்கணும், என்னால முடிஞ்சா எல்லாருக்கும் தைரியம் கொடுக்கணும். என்ன காரணம் கொண்டு அவநம்பிக்கையையும் அச்சத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல எந்த தலைமுறைக்கும் உரிமை கிடையாது. அது தவறுன்னு கூட தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த கையை பிடிச்சிட்டு ஒரு குழந்தை நீங்க தூக்கி வாரி போட்டு அந்த குழந்தையை தூக்கி வாரி போடுறது என்னன்னு தெரியாது. இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க பார்த்தா எங்கேயோ ஒரு மின்மினி பூச்சி மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியும். கண்ணு வரத்தை கசக்கிக்கிறீங்க, ஏன்னா இந்த நாள கண் எடுக்கிறது கூட தெரியும். இரண்டு முடியே இருக்கிற நபருக்கு எதிர்காக கண் எதிர்காக பார்வை நீங்க நினைக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஒரு வெளிச்சம் அப்படியே உங்க மனசுல தோணும், வெளிச்சம் தானே வெளிச்சம் கற்பனை பண்றேன். மனசு சில விஷயங்களை ஆசைப்படும் காணொலியை மாதிரி நாக்கு வறண்டு போய் தொண்டை வறண்டு போய் கொஞ்சம் தண்ணி கிடைச்சா தேவையில் நீங்க நினைச்சு திரும்பும் போது சாலையில வெயில் பட்டு ஓடக்கூடிய ஏதோ நதி மாதிரி காணல் நீர் மாதிரி தெரியும். அவ்வளவுதான், கண்ணில் ஏதாவது பிரச்சனையா ஹாலுசினேஷன் அப்படின்னு நினைப்போம், ஏதாவது காட்சி பிழையா இல்ல இல்ல மறுபடியும் கண்ணை கசக்கி பாக்கிறீங்க. அந்த குகையுடைய அந்த கடைசியில ஒரு சின்ன வெள்ளை புள்ளி கண்டிப்பாக தெரியும். பார்த்த அடுத்த நிமிஷம் இதுவரைக்கும் அவநம்பிக்கையினாலையும் அச்சத்தினாலையும் மனதனுடைய மறுச்சியினாலையும் சிலிர்த்து சிலிர்த்து அடைக்கிற அவங்க உடம்பு முதல் முறையாக ஒரு நம்பிக்கையில சிலிர்த்து அடைந்து உங்க குழந்தைக்கு அது வேற மாதிரி சிலிர்த்துன்னு தெரியும். ஆனா ஏன் சிலிர்த்துங்கன்னு தெரியல. வேலை பிடிச்சிருக்க கூடிய உங்க குழந்தைங்களை நிமிந்து பார்த்து நீங்க அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அத்தை சித்தி மாமன் சித்தவர் பெரியவர் யாரும் ஒரு மூத்த தலைவர் அண்ணன் பார்த்தா உங்க முகம் கூட இருக்குன்னு தெரியாது. உங்க முகம் இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு ஒரு இடத்த அண்ணாந்து பார்த்து உங்ககிட்ட கேட்கறதா கற்பனை பண்ணிப்பாருங்க. அந்த காட்சி அந்த காட்சி தான் எங்க புதிய புதிய வச்சிருந்த நோக்கி எடுத்துட்டு வந்தது. அந்த காட்சியில அந்த குழந்தை நீங்க எங்கேயோ நின்றுருக்கீங்க, எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு தலை இருக்கு. அந்த தலை வழியாக அவங்க பகதூர் வாயிட்டு அதை தான் அடிக்கடி பேசுறாங்க. மற்றபடி எனக்கு தெரிந்ததெல்லாம்
அவனுடைய விரதத்தினா அந்த விரதி துணிவு ஊடாக வரக்கூடிய அச்சமும் அவநம்பிக்கையும் சோகமும் விரக்தியும் மட்டும்தான். என் குழந்தைக்கு நான் கலகல சிரிச்சு கேட்டது கிடையாது. என் குழந்தைக்கு நான் கைத்தட்டுறதுக்காக என் கைகளுக்கு பயன்படுத்துறது கேட்டது கிடையாது. என் குழந்தைக்கு நான் இனிய வார்த்தை சொன்னது கேட்டது கிடையாது. ரொம்ப வீரம் பொருந்திய தன் என்னுடைய எதை பற்றி நானே பாராட்டு கேட்டது கிடையாது. என் குழந்தைகள் காதல கேட்டது போற அவலமும் ஓலமும் அழுகலும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு நிமிஷம் நீங்க சிலிருக்க உங்க குழந்தை வந்து அப்பா என்னப்பா அப்படின்னு கேட்கிறது, அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்கு. அப்பாவோ அம்மாவோ இல்லையா, அந்த இடத்துல சித்தியோ இல்ல ஒரு பெரும் தலைவரோ இல்ல ஒரு தலைவியோ யாரோ ஒரு மூத்தக்கூடிய பிரஜை கையை பிடிச்சு கேட்கிறாங்க. இந்த சமுதாயம் இப்ப நீங்க ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றீங்க, ஆனாலும் குழந்தைங்க அந்த பதில் வந்து பண்ண முடியாத இல்லை. ஏன்னா இத்தனை நாள் பார்த்த சிலிருக்கும் இப்போ உடம்பு சிலிருக்கும் சத்தியமா வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பாக ஏதோ ஒரு வேறுபாடு குழந்தைகள் இடம் புரியுது. நீங்க தான் சொல்லணும். அப்போ அந்த குழந்தை மறுபடியும் உங்க வேலை குறிச்சு குறுக்கி கேட்கறத அர்த்தம் பண்ணிக்காது. நீங்க என்னன்னு பாத்தீங்க, நீங்க என்ன பாத்துருக்கீங்க, வேற மாதிரி உங்க உடம்பு நடிகைச்சு என்னன்னு பாத்தீங்க. இப்ப இந்த கேள்விக்கு உங்ககிட்ட எத்தனை பேர் கிட்ட பதில் இருக்கு? வேண்டி விரும்பி மதுபோதை கடுமையாகலாம், வேண்டி விரும்பி புகைப்பிடுதல் கடுமையாகலாம், வேண்டி விரும்பி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை வற்புணமா பண்ணலாம், வேண்டி விரும்பி சிறு குழந்தைகளை பாலியல் பலாத்காரத்தை காட்டுப்படுத்தலாம். இது அத்தனை நீங்க வேண்டி விரும்பி பண்ணலாம். ஆனா நம்பிக்கை உங்க மனசுல வரும்போது அது எந்த கடையிலையும் கிடைக்காது. இத்தனை ரூபாய் கொடுத்தா இத்தனை கிலோ கிடைக்கும் நம்பிக்கை கிடைச்சா நானும் நாலு மூட்டை வாங்கி வந்துருக்கேன். இல்ல அப்படி கிடைக்க நீங்க சிறுத்த அடக்கி அடுத்த நிமிஷம் உங்க குழந்தை மீண்டும் மீண்டும் உங்க உடுதுணியை பிடிச்சி இழுத்து இழுத்து கேட்கிறேன். நீங்க என்ன பாத்தீங்க, நீங்க எதையோ பாத்துருக்கீங்க, பார்த்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்க உடம்புல இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறுத்தை நான் பாத்துருக்கேன். குடித்து அந்த குழந்தையின் உயரத்திற்கு மடிந்து சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒரு பதில் இருக்குதுன்னா, நான் கிடைக்கும் போனதுக்கு அப்புறம் அந்த பதில் உங்களால சுமந்து போய் அடுத்த தலைவருக்கு கொடுக்க முடியும்னா, நான் புறப்பட்டு வந்த காரியம் முடிஞ்சு போச்சுதான். என்ன பதில் சொல்லப்போம்? நம்ம கண்டிப்பா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. இதுவரைக்கும் வெளிச்சம்னா எதனே பார்த்தாலும் ஒரு அடுத்த தலைவர் பக்கத்துல இருக்கு அந்த குழந்தைகிட்ட குவிஞ்சு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற பொய்ய அது முகம் தெரியாத பார்வையிடப்படாத ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு போறோமா? இல்லை, அதான் வெளிச்சம் பார்க்காத அக்கடாச்சு. வெளிச்சம் பார்க்காதவங்க வெளிச்சம் என்ன வெளிச்சு சொன்னாதான் இப்ப மாற்றுக்கிறது வரும்போது. இதுவும் தாராளமான அழகான பொய், ஆடம்பரமான பொய், நிறைய சிங்காரம்லாம் படி ஒரு அழகான ஒரு பொய்யை சொல்லி இல்லாத வெளிச்சத்தை இருக்கிறதா சொல்லுங்க. மூன்றாவதாக ஒன்று சத்தியம். நீங்க கண்ணால ஒற்றை புள்ளியாக ஒரு வெளிச்சத்தை பார்த்தது சத்தியம். குழந்தைகிட்ட திரும்பிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறீங்க, அந்த வெளிச்சம் உங்களை விட்டு போகல, அந்த குகையினுடைய வாயை கிட்ட இன்னும் நகராம அப்படியே இருக்கு. பல விடங்கள் ஆச்சு அதை பார்த்து, அதை இழந்துட்டோமோ மனசு பயந்து உண்மை இழந்துதான் போயிடும் அப்படின்னு அறிவு கூட சில சமயங்கள போய் சொல்லியிருக்கோம். இப்ப இது வந்து பார்த்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் பார்த்த இந்த வெளிச்சத்தை இன்னொருத்தரும் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுது. இது இப்ப காணாம போயிட்டா இங்க ஜென்மத்துக்கு என் குழந்தைக்கு காட்ட முடியாது. அப்ப என்ன பண்றேன், என் குழந்தையை கருத்து வச்சு தூக்கி பாப்பேன். என் இடுப்பு உயரத்துக்கு வந்தா என் குழந்தைக்கு அந்த வெளிச்சம் தெரியாது. சரி, என் தோல் உயரத்துக்கு என் குழந்தையை தூக்கி வச்சுக்கிறேன். எங்க ஊர்ல இல்ல உங்க ஊர்ல திருவிழா காலங்கள குழந்தையால கீழே நடந்து வரும்போது அழகான காட்சிகளை பார்க்க முடியாது. அப்போ தாய் தூக்கி இடுப்புல வச்சு பார்த்தாலும் தூக்கி தோல்ல வச்சுக்கோ. அடுத்த தலைவரை தூக்கி இடுப்புலையும் தோழையும் வச்சு கொள்ள போய் வைத்து நடக்க வேண்டியது மூத்த தலைவரின் கடமை. அதை கை கழுவி கூட போக கூடாது. இடுப்புல தூக்கி அம்மா கை வச்சுக்கிறாரு கூட குழந்தைங்க இல்லை. என்ன பாத்தீங்க, என்ன பாத்தீங்க, இடுப்பு வயலில் இருந்தாலும் என் குழந்தை என் தோழையே தாண்டல், என் குழந்தைங்க என் கண்ணு இருக்கிற இடத்துல இருந்து வெளிச்சம் தெரியும். அப்பா கிட்ட கை மாத்தி கொடுக்குறீங்க, இல்லைன்னா அண்ணன் கிட்ட கை மாத்தி கொடுக்குறீங்க, இல்லைன்னா மாமா கிட்ட கை மாத்தி கொடுக்குறீங்க, இல்லைன்னா பெரிய மாமா கிட்ட கை மாத்தி கொடுக்குறீங்க. ஆணும் பெண்ணுமாக சேர்த்து நீங்க பார்த்து அந்த ஒத்த புள்ளி வெளிச்சத்தை அடுத்த தலைவருக்கு காட்டணும் ஒரு முடி குழந்தைக்கு. அப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைய தோல் மேல தூக்கி வைப்போம். நம்ம தோல் மேல தூக்கி வைக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு என்னவோ தெரியும். அது என்ன அப்படின்னு கேட்கும் போது நம்ம சொல்லுவோம், அதுதான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அப்படின்னு இந்த குழந்தை கேட்க உடனே, நான் பார்த்துருக்கேன், அது இப்ப ஒத்த முடியோ பார்த்தது இல்லை, ரொம்ப பெருசா பார்த்துருக்கேன், வா முன்னால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தை தோலை வச்சா பார்த்தாலும் தலையை தூக்கி வச்சு காமிக்கும் போது அந்த வெளிச்சம் புது வெளிச்சமாக தெரியும். அதனாலதான் இந்த ஒரு அமைப்புக்கு இந்த ஒரு இயக்கத்துக்கு இந்த நம்ம ஒருத்தருடைய கையை பிடிச்சு விட்டு அந்த பெரிய இருந்த குகையினுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை புள்ளி வெளிச்சத்தை நோக்கி உத்வேகத்தோட உற்சாகத்தோட மன உளைச்சல் இல்லாமல் உறுதியோட வீரத்தோட நகர போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கையை முடியும். மற்றபடி யார் கையில காத்திருந்தாலும் வெளிச்சம் தான், எதற்காக வெளியில் ஏற்றினாலும் வெளிச்சம் தான். ஆனா புதிய வெளிச்சம் கொடுத்தது என்ன அப்படின்னா, வெளிச்சம் வெளியிலே
மனைவி உங்களுடைய கடைசி மூச்சு அற்று போகும் வரை அக வெளிச்சம் மறையாது. அந்த அக வெளிச்சத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தா உங்க மூச்சு அற்று போனாலும் அடுத்த தலைமுறை சுவாசிக்கும் வரை அக வெளிச்சம் கிடையாது. இப்ப அந்த அக வெளிச்சத்தை தான் நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். அதற்குத்தான் புதிய வெளிச்சம்னு பேர் கொடுக்கும். நீங்களும் நானும் தினம் தினம் காலையில சூரியனை பார்ப்போம். இன்னைக்கு காலையில நாங்கள் கிடைக்கும் பொழுது திரிகோணம் வரை எல்லாருக்கும் எப்ப போனது பண்ணி தெரியாது. ஆனாலும் சூரியனை இன்னைக்கு போய் பார்ப்போம். ஏன்னா நேற்றுக்கு நாங்க வெகுடித்துறையில பார்த்தபோது சூரியன் வேற மாதிரி இருக்கும், கிளிமச்சியில பார்த்தா வேற மாதிரி இருக்கும், முல்லைத்தீவில பார்த்தா வேற மாதிரி இருக்கும். அப்பதான் புரிஞ்சுது சூரியன் இங்க வேற மாதிரி இருக்கிறது. அதை பார்க்கக்கூடிய கண்களும் அது மனதில் இருக்கக்கூடிய பக்குவம் ஏற்படும் போது ஒவ்வொரு நாள் நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரிக்கு கண்டிப்பாக புரியும். நீங்க பார்க்காத கடலா, நீங்க பார்க்காத சூரியனா, நீங்க பார்க்காத ஒரே மாதிரி கேட்கலாம். ஆனாலும் கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு போய் சூரியனை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? உடம்பு எரிபொருள் கேட்கும் போது உங்களுடைய வாகன எரிபொருள் கேட்கும் போது ஐயா
அதற்கும் எரிபொருள் தேவை. அதற்கு எரிபொருள் தேவை அப்படிங்கிறதுனாலதான் சின்ன சின்ன அழகான மனிதநேய கரங்கள் மாதிரி இயக்கங்களும் அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகளும் ஏதோ கடல் கடந்து போயிருந்தாலும் அங்கிருந்து பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது உங்களுடைய வேதனையும் உங்களுடைய வருத்தத்தையும் அமைதியா உட்கார்ந்து பார்த்து தொண்டுகளை போட்டு முழுக்க போட்டு தண்ணீரையும் சேர்த்து குடிச்சு முழுங்கினாலும் உங்களை பத்தி தாங்காம போறவங்க விட மற்ற போய் நேரடியே பார்த்துட்டான். உங்களை நேரில் சந்திக்க எனக்கு ரொம்ப பெரிய பயம். ஆசை எத்தனை உண்மையோ அதை விட பெரிய ஒன்று உங்களை பார்க்க எனக்கு பயம். உங்களை பார்த்து ஏன் எனக்கு பயம் அப்படின்னா பார்த்தா என்னால தாங்க முடியுமா எனக்கு தெரியாது. என்னால தாங்கி கொண்டு அடுத்த வார்த்தை பேச முடியுமா எனக்கு தெரியாது. உங்க வேலை பிடிச்சிட்டு ஒன்றும் ஆகலை வாங்க போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க கண்ணில் காட்டக்கூடிய அந்த வருத்தத்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடியுமா தெரியாது. தான் இருந்து அந்த மரம் வளர்ந்து கறி கொடுக்கும் பொழுது அந்த கறியை உண்ண